வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜுராசிக் வேர்ல்டு. ஜுராசிக் பார்க் 3க்கு அப்புறமேட்டு ஜுராசிக் பார்க் 4 வரவே இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து ஒரு படம் வருது ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து, அப்படின்னா அது இந்த படம் தான். பட் என்ன தான் சொன்னாலும் இந்த படத்தில் ஜுராசிக் பார்க் 4 சின்ன ஒரு ஐடியாவை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி சில பேர்த்துக்கு சில டவுட் இருக்கும், குறிப்பாக இந்த படம் வந்து ஒரு சாஃப்ட் ரீபூட்டா இல்லை சீக்வலா இல்லை இந்த படம் வந்து ஒரு தனி படமா தனி ஃப்ரான்ச்சைஸா அப்படி. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சாஃப்ட் ரீபூட் தான், அதே நேரத்தில் வந்து ஒரு சீக்வல். கிட்டத்தட்ட ஜுராசிக் பார்க் 1 அந்த படம் நீங்கள் பார்த்துருந்தாலே இந்த படம் உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த படத்தில் இருந்து சில விஷயங்கள் இந்த படத்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது மெயின் பிளாட்லேயே கனெக்ட் ஆகிருக்கும். அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படத்தோட கதையிலேருந்து ஆரம்பிப்போம். கதைன்னு பார்க்கும்போது ஜுராசிக் பார்க் 1 ஜான் ஆமண்ட் வந்து ஒரு பார்க்கை கிரியேட் பண்ணி அந்த பார்க்கை மக்கள் எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்ஸ்பெக்ஷன்லேயே வந்து அந்த பார்க் வந்து இழுத்து முடுற மாதிரி ஆகிப்போச்சு. பட் அந்த பார்க்கை வந்து 20 வருஷம் கழித்து சைமன் மசரானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து அந்த பார்க்கோடைய பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. ஆனால் ஜான் நினச்சதை விட அந்த பார்க்கை வேர்ல்டாகவே மாற்றிடுறாரு நம்ம மசரானி. ஸோ அதை மிகப்பெரிய ஒரு வேர்ல்டாக மாற்றி மக்கள் எல்லாருமே அதை வந்து ரசிக்கிற மாதிரியான விஷயத்தை பண்ணிடுறாரு. மக்கள்லாம் டிக்கெட் வாங்கி லைனில் நின்று பார்க்குற அளவுக்கு டைனோசர்ஸ் வந்து ஒரு பொருட்காட்சியாகவும் மாற்றிடுறாரு. அந்த வகையில் அவர் சக்ஸஸ் ஆகிடுறாரு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. பட் படம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வேலை செய்யக்கூடிய கிளேர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேரக்டர் இருக்காங்க. ஸோ ஹீரோயினோட அக்கா பசங்க ரெண்டு பேர் வந்து அந்த பார்க்கை சுற்றி பார்க்குறதுக்காக வராங்க, ஐ மீன் வேர்ல்டு ஜுராசிக் வேர்ல்டில் சுற்றி பார்க்க வராங்க. அதே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டாமினஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான டைனோசர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைனோசரை வந்து பரிசோதிக்கிறதுக்காகவும் சில முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஓவன், அதாவது நம்ம ஹீரோ கிறிஸ் பிராட், ஸோ அவர் வந்து ராப்டர்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருக்காரு. ஸோ இந்த 3 ட்ராக்கும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த இன்டாமினஸ் ரெக்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டைனோசரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து டைனோசர் இனத்தில் வந்த டைனோசர் கிடையாது, இவங்களாக உருவாக்கின ஒரு டைனோசர். அதாவது பல விதமான டைனோசர் பல விதமான மிருகங்களுடைய டிஎன்ஏ எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பண்ண ஒரு டைனோசர். அதனாலேயே இந்த டைனோசர் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது, அதாவது பயங்கரமான ஒரு கோவக்கார டைனோசரு, சும்மாவே பொழுதுபோக்காகவே கொல்லக்கூடிய ஒரு டைனோசராக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு டைனோசர். ஸோ அந்த மற்ற டைனோசரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அறிவாளியான டைனோசரு, எல்லாருமே பிளான் பண்ணி போட்டு தள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டைனோசராக இருக்குது. இந்த டைனோசரால் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ஜுராசிக் பார்க் 1 நடந்த மாதிரியே நடக்க ஆரம்பிக்குது. எல்லாமே வந்து சிதறி ஓடுறாங்க, இந்த டைனோசர் வந்து எல்லாருமே போட்டு தள்ளுற அளவுக்கு ஆகிடுது. ஸோ கடைசியாக அந்த ஜுராசிக் வேர்ல்டை காப்பாற்றினாரா நம்ம ஹீரோ கிறிஸ் பிராட், அதே மாதிரி ஹீரோயின், அதே மாதிரி அவங்க அக்கா பசங்க என்ன ஆனாங்கன்ற மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிற படம் தான் ஜுராசிக் வேர்ல்டு. ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய சப்ளாட்ஸ் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நிறைய சப்ளாட்டு. இப்போ நான் சொன்னதிலே கிட்டத்தட்ட 3 பிளாட் நான் சொல்லியிருப்பேன், ஹீரோ ட்ராக், ஹீரோயின் ட்ராக், அப்புறம் அந்த மெயின் டைனோசர் ட்ராக் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ராக் இருக்கும். இது போக இன்னொரு ட்ராக் கூட இருக்கும், ராப்டர்ஸை வந்து ஒரு மிஷின் மாதிரி யூஸ் பண்ணி கில்லிங் மிஷினாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பிளான் பண்ணுவார், அது நம்ம ஹீரோ எதிர்ப்பார். ஆனால் இந்த ஐடியா வந்து ஜுராசிக் பார்க் 4 கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஐடியா தான், அந்த ஐடியாவை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஜுராசிக் பார்க் 1 ரீமேக் மாதிரி தான் அந்த படம் நிறைய இடத்துல ஃபீலே ஆகும். ஏன்னா அதில் ரெண்டு பசங்க எப்படி போய் மாட்டிக்குவாங்களோ அதே மாதிரி இதுலேயும் ரெண்டு பசங்க மாட்டிக்குவாங்க. அதில் ஒரு சின்ன பையன் வந்து டைனோசரை பற்றி நிறைய அறிவு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒருத்தனுக்கு மட்டும் டைனோசரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சில சிமிலாரிட்டிஸ் நிறையவே இந்த படத்தில் இருக்கும். அதில் டீரெக்ஸ் வந்து மெயின் வில்லன் அப்படின்னா இன்டாமினஸ் ரெக்ஸு, அதே மாதிரி ஜுராசிக் பார்க் 1 வில்லன் நம்ம டீரெக்ஸ் இந்த படத்தில் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி அங்கங்கே காட்டுவாங்க, கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து நம்மளுக்கு தான் வந்து பயங்கரமாக சண்டை போடுவார். பட் இருந்தாலும் இன்டாமினஸ் ரெக்ஸ் வந்து டீரெக்ஸே பீட் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க சில இடங்களில். பட் கடைசியாக வந்து நம்ம தலைவன் மோசோசாரஸ் வந்து ஒரே கடி கடிச்சு தூக்கிட்டு போயிட்டார். எனக்கு பிடிச்ச டைனோசர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மோசோசாரஸ் தான், ஏன்னா கடல் ராஜா அது. அது பார்க்கவும் பிரம்மாண்டமாக இருக்கும், அதோடைய பல்லு ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பயப்படுற ஒரு டைனோசர் அப்படின்னா அது மோசோசாரஸ் தான். பட் மோசோசாரஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் காட்டியிருக்க மாட்டாங்க, பட் இந்த படத்தில் அதை காட்டியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி ராப்டர்ஸ் குறிப்பாக ப்ளூ டெல்டா அப்படின்னு சொல்லி சில ராப்டர்ஸ் இருக்கும், அது டீரெக்ஸு இண்டாமினஸ் ரெக்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய டைனோசர்ஸும் காட்டியிருப்பாங்க. குறிப்பாக பிராச்சியோசாரஸ் வந்து சாவரமாக ஒரு சீன் ஒன்று இருக்கும், அது ரொம்பவே எமோஷனலான சீனு. நம்ம இண்டாமினஸ் ரெக்ஸ் வந்து பொழுதுபோக்காக வந்துட்டு பிராச்சியோசாரஸை கொண்டுட்டு போயிட்டே இருக்கும் வரிசையாக, அது ஒரு பிராச்சியோசாரஸ் க்ளோஸ் அப்பில் காட்டியிருப்பாங்க. அந்த சீன் ரொம்பவே எனக்கு கண் கலங்க வச்சுச்சு. நான் எத்தனை வாட்டி இந்த படம் பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையுமே அந்த சீன் எனக்கு கொஞ்சம் கண் கலங்க வைக்கும். வெறும் டைனோசருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் மனுஷங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது தான் அந்த படத்துடைய வெற்றி காரணம். குறிப்பாக ஹீரோ ஹீரோயின் அப்புறம் நம்ம இர்ஃபான் கான், இந்தியன் ஆக்டர் இர்ஃபான் கான் நடிச்சிருப்பார் அந்த படத்தில், அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் செமையாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி கிறிஸ் பிராட்டுக்கும் ஹீரோயினுக்குமே வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும்.
க்யூட் பேராக இருப்பாங்க, அது நல்லாயிருக்கும். அதேமாதிரி அந்த ரெண்டு அக்கா பசங்க ரெண்டு பேர் அவங்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அந்த கிரே அப்படின்ற பையன் கவனிக்க வைப்பான். டெக்னிக்கலாகவும் சூப்பரான ஒரு படம், குறிப்பாக கிராஃபிக்ஸு, டைனோசர்ஸ் காட்சிப்படுத்தின விதம் அப்படின்னு சொல்லி கேமரா ஒர்க்கில் ஆரம்பித்து எல்லாமே செமையாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி திரைக்கதை, இந்த படத்தோட திரைக்கதையை பற்றி சொல்லி ஆகணும். படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் போகிறதே தெரியாது, டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும் படம். இந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. அந்த அத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான படம் அப்படின்னா கண்டிப்பாக ஜுராசிக் வேர்ல்டு தான். படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக கதை தான் சொல்லணும். ஜுராசிக் பார்க் ஒன்னோட கதையே லைட்டாக பட்டிட்டிங்க நீங்கள் பார்த்து அடுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கதையில் பெருசாக புதுமை இல்லை அப்படின்னாலும் திரைக்கதையை பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த விதத்தில் இந்த படம் வந்து தப்பிச்சிக்கிச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு ஜுராசிக் படம் வந்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணது தான் இந்த படம் தான். கிட்டத்தட்ட 90% ஆஃப் பீப்புளுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். சில பேருக்கு இந்த படம் பிடிக்காமல் போகிற வாய்ப்புகள் இருக்குது. காரணம் வந்து இந்த படம் ஜுராசிக் பார்க் ஒன்ற அளவுக்கு இல்லை அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய ஒரு படம்.